இல்ல நம்ம பாத்தீங்கன்னா கஸ்டமர் வாங்க வரேன் அப்படின்னாங்கன்னா இப்ப நம்மள்ட்ட கூகுள் பே இருக்குது இல்லைன்னா அக்கௌண்ட்ல நாங்க அனுப்பிச்சு விடுறோம் அப்படின்னாலும் நம்ம டைரக்டா இங்க அனுப்பிச்சு விட்டாங்க நம்ம ஹோம் டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப வந்து அந்த ஆன்லைன்லயே கேட்டு பண்றாங்கன்னு வைங்களேன், ஆன்லைன்ல கேட்டு நம்ம வண்டி கொண்டு டெலிவரி பண்ண தரமா இருக்குங்களா? தரமா இருக்கும். சங்கரான்னு சொல்லிட்டு திண்டல்ல இந்த ஷாப் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 101 ரூபா தாண்டி போயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப அதிக பிரைஸ் தான். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ வந்து பைக் ஓட்டினாவே ரொம்ப பயமாக இருக்குது, என் பைக்கு நான் விற்றுலாம் அப்படின்ற அளவுக்கு தாட்ஸ் வந்துட்டுருக்கு. மோட்டார்ஸ் பார்க்க வந்திருக்கோம், நம்ம வந்து கால் பண்ணி கேட்டிருந்தோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து பர்மிஷன் கேட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் மட்டும் தான் பண்ணிட்டுருங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் வந்து பண்ணுறது இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக பண்ணித்தரோன்னு சொன்னாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த 100 ரூபா ப்ரைஸுக்கு நம்ம வந்து இந்த இமோட்டாஸ் எடுத்தோம்னா ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு வைங்களேன். ஸோ 100 ரூபாய்க்கு நீங்கள் செலவு பண்ணிங்கனாவே ஒரு 800 கிலோமீட்ரு ஷூராக போகலான்னு சொல்லி முன்னாடி கட் அவுட்லேயே அடிச்சு பேனரில் போட்டு ஜம்முன்னு வச்சுட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பெனிஃபிட் அடையணும் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கன் சேர்த்து அமுத்திங்க. ஸோ அது ஆளில் போட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஸ்ரீ சக்கர எலக்ட்ரிக்கல் மோட்டர்ஸ் நான் ஒர்க் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் நம்ம திண்டலுக்கு போகிற வழி, திண்டல் முருகன்கோயிலுக்கு முன்னாடி டொயோட்டோ ஷோரூம் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்லேயே நம்மளுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூமில் பார்த்தீங்கன்னா சர்வீஸாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் நல்லா இருக்கும். அதை விட என்னென்னா முதல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோரூம்லேயே மிக லோயஸ்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தா இந்த மாடல் தான். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரோல் வண்டி டியோ டைப்பில் இருக்கும். இப்போ பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டியோ பைக்கில் டியோ ஸ்கூட்டிலாம் பார்த்தீங்கன்னா வீலிங் ஒரு அந்த இதுலேயே இருப்பாங்க. அதை வந்து நம்ம அப்படியே இதுக்காக கொண்டு வந்திருக்கோம், எலக்ட்ரிக்கலாக கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் ப்ரைஸ்னா 74,000 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தீபாவளி ஆஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பரும் ஃப்ரீயாக கிடச்சிடும். நம்மளுக்கு சுற்றி வர சில்வர் பம்ப் ஒரு வண்டிக்கு எதுவும் ஆகக்கூடாது அடிப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க, சுற்றி வர நம்மளுக்கு பம்பரும் வரும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னா பார்க்கிங் ஃபியூச்சரும் ஒன்று வரும். அது எதுக்காகனா இந்த குழந்தைங்களாம் உட்காந்து போகிறாங்க திடீர்னு முறிஞ்சு விட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு பார்க்கிங் ஃபியூச்சர் வந்துடும். அப்புறம் ஸ்க்ரூஸ் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்மளாம் பெட்ரோல் வண்டியில் முறிஞ்சிக்கிட்டே இருப்போம், கை வலிக்கும், அந்த ஃபீலிங்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நார்மல் ஸ்பீடில் நம்ம ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை அழுத்தி விட்டோம்னா அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அப்போ பிரேக்கை பிடிச்சா நம்ம கண்ட்ரோலில் வந்துடும், அதுதான் ஸ்க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கும். அப்புறம் டிஸ்பிளே அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, அப்புறம் வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 3 மூட்ஸ் இருக்கு உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் ஃபஸ்ட்டு மூடில் போகும்போது நாங்கள் சொல்கிறத விட உங்களுக்கு மைலேஜ் வரும். இதே தேர்ட் மூடில் போகிறீங்க 45 ஸ்பீடில் போகிறீங்கன்னா நாங்கள் சொல்கிற மைலேஜ் கரெக்டாக கிடைக்கும். நம்ம மைலேஜ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் மூடில் தான் சொல்லிக்கிறோம். ப்ளஸ் வந்து இதில் லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு வேகத்தடை இருக்குது, அதில் ஏற முடியல ஒரு மேடாக இருக்குது அப்படின்னா ரிவேஸ் வச்சு அழுத்துனாங்கன்னா ஒரு 5 ஸ்பீடில் நார்மல் ஸ்பீடில் உங்களுக்கு ரிவேஸ் வந்துடும். அந்த மாதிரி பெனிஃபிட் இருக்குங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஷிஃப்ட் அதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. அந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா அழுத்திட்டு போனாங்க, யாராவது தொட்டாங்கன்னா சவுண்ட் வரும் அந்த மாதிரி. அது போக இதில் என்னென்னா மோட்டர் வந்து உங்களுக்கு வீல்லையே இருக்கிறதுனால நாங்கள் அந்த பட்டன் அழுத்திட்டோம்னா யாராவது தொட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி சவுண்டும் கேட்கும், ப்ளஸ் வந்து வண்டி மோட்டர் வந்து லாக் ஆகிடும். அதனால் அதனால தள்ளிட்டு போக முடியாது. அந்த மாதிரி பெனிஃபிட்டும் இருக்கும் உங்களுக்கு. நம்மளோட மைலேஜ் எந்த அளவுக்கு கிடைக்கும்? மைலேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம 74 சொன்ன ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 to 60 கிலோமீட்டர் கிடைக்கும். கான்டினென்ட்டாக தேர்ட் மூலில் போகிறாங்க அப்படின்னா 55 கன்ஃபார்மாக கிடைக்கும் உங்களுக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஷோரூமில் பொறுத்தளவுக்கு ஏன் இவ்வளோ கம்மியான கிலோமீட்டர் அப்படின்னா நம்ம எல்லாமே தேர்டு மூலில் சொல்கிறதுனால தான் நம்ம ஷோரூமில் பார்த்தீங்கன்னா கம்மியான கிலோமீட்டர் தெரியும். மித்த இடத்துல மித்த பக்கம் 100 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு. இதில் வந்து நம்மள்கிட்ட 100 இருக்குது. கஸ்டமைசபிள் வேணும்னு கேட்குற கஸ்டமருக்கு நம்ம கஸ்டமைசபிள் பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமைசன்னா எந்த மாதிரி சொல்கிறீங்க? கஸ்டமைசன்னா இப்போ பேட்டரி பார்த்தீங்கன்னா 50 to 60 கிலோமீட்டர் சொல்கிறீங்களா, இல்லை அதை விட எங்களுக்கு 100 கிலோமீட்டர் போகும் அந்த மாதிரி கேட்குற கஸ்டமருக்குலாம் நம்ம கொஞ்சம் பெரிய பேட்டரியே போட்டு கொடுப்போம். அது பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை வந்து கண்ணால் பார்க்கலாம். நம்ம பேட்டரி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பேட்டரி நம்ம ஃபிட் பண்ணி கொடுக்குறோம் அந்த மாதிரி இல்லை. ரிமூவ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம், வண்டிக்குள்ளேயும் நிறுத்தியும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் எந்த மாதிரி பேட்டரி நாங்கள் ரிமூவ் பண்ணி கேரி பண்ணிக்கிறோம், ஒரு மாடி வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு எடுத்துகிட்டு போய் நாங்கள் சார்ஜ் பண்ணிக்கிறோம் எங்களால் அப்படின்னு சொல்கிற மாதிரி. வெயிட்லெஸ் தான் இருக்கும் உங்களுக்கு, ஒரு 8 kg அந்த மாதிரி தான் இருக்கும். அசால்ட்டாக தூக்கிட்டு போயிடணும். சரி, அந்த மாதிரி பெனிஃபிட் இருக்கும். ரிமூவபிள் பேட்டரியும் இருக்குது, இல்லை எங்களுக்கு வேண்டாம் பேட்டரி உள்ளே வச்சு கொடுத்துருங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அதையும் பண்ணி கொடுப்போம். உள்ளுக்குள்ளேயே வண்டிக்குள்ளேயே ஃபிட் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கோல்டிஸ் கோல்டும்பாங்க, அந்த மாதிரி நம்ம தாத்தா இருக்கட்டும் நம்ம அப்பா இருக்கட்டும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிஸ்பா ஒட்டுப்பாங்க அதே டைப்பு. என்றைக்குமே வந்து பழசுக்கு தான் நல்லா லுக்கு இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 89 வரும். எதனால இந்த இதுன்னா அந்த லுக்குக்கு தான் உங்களுக்கு இதாக இருக்கும், உங்களுக்கு ப்ரைஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சில்வரு இது வந்துடும் உங்களுக்கு, எல்இடி ரேம்ப் லைட் வந்துடும். ஸ்பீடு காமிக்கும், பேட்டரி இண்டிகேஷன் காமிக்கும், அப்புறம் வந்து சைடு சென்சர் இருந்துச்சுன்னா சைடு சென்சர் கிடைக்கும், அப்புறம் வந்து ஸ்க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு காமிக்கும். அந்த மாதிரி பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். அந்த வண்டிக்கு எல்லா எலக்ட்ரிக்கலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்க்ரூஸ் கண்ட்ரோல் பார்க்கிங் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லுக் வைஸ்க்கு தான் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வரும். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூமில் பொறுத்தல ரெண்டு வகையான பேட்டரி பண்ணிட்டு இருக்கிறோம். லித்தியம் அயனும் பண்ணுறோம், லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டும் பண்ணுறோம். நம்ம வந்து லித்தியம் அயன் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க, லித்தியம் அயன் பண்ணிக்கலாம், இல்லை எங்களுக்கு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் கொடுங்க அதுக்காக கேட்டோம்னா அதையும் பண்ணி கொடுக்குறோம். ஒரு ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா எது லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பெஸ்ட்டா இல்லை லித்தியம் அயன் பெஸ்ட்டான் அப்படிம்பாங்க. எங்களை பொறுத்தளவுக்கு என்னைக்குமே லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் தான் உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அது போக என்னென்னா அதோட காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட். இப்போ பார்த்தீங்கன்னா வாரண்டி அப்படி தான், நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டரியுமே 3 இயர்ஸ் கொடுக்குறோம். எதனால நம்ம 3 இயர்ஸ் கொடுக்குறோம்னா இந்த எலக்ட்ரிக்கலை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு சர்வீஸ் வராது, கான்ஃபிடென்ட்டாக நம்ம இது பண்ணலாம். ஏன்னா சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் நாங்கள் பேட்டரி செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் எதுவும் அப்படின்லாம் எதுவுமே. 3 வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி கொடுத்தோம் ரெண்டு பேட்டரி, இல்லைங்க எதுக்கு நாங்கள் சர்வீஸ் வந்துடுறோம் 3 மாதத்துக்கு ஒருக்கா வரோம் அப்படின்னு கேட்குறீங்களுக்கு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் வேணால் நம்ம 6 வருஷம் வாரண்டி பண்ணிக்கலாம். இப்போ பேட்டரிக்கு மட்டும்தான் வாரண்டி பண்ணி தரீங்களா? வண்டிக்கு வேறு வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் மோட்ரு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வாரண்டி இருக்கும், உங்களுக்கு கம்பல்சரி வாரண்டி இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா 1 வருஷம் நம்ம ஃப்ரீ சர்வீஸ் மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் மேக்ஸிமம் வராது, எல்லா பக்கம் சொல்லுவாங்க இது சர்வீஸ் பண்ணுறவங்க சர்வீஸ் பண்ண. பெட்ரோல் வண்டியில் தான் நானும் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் தான் முடிச்சிருக்கேன், இப்போ தான் எலக்ட்ரிக்கல்குள்ளே வந்தேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினில் கை வைக்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது 4000 to 5000 கேட்பாங்க. அது போக ஆயில் மாற்றணும் அது மாற்றணும் அப்படிம்பாங்க. இதெல்லாம் எலக்ட்ரிக்கில் பொறுத்தளவுக்கு ஒயர் லைன் தான். இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கில் எங்கள் வீட்டில் வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து ஒரு ஃபேனை மாட்ட கழட்டுறாரு, அது எப்படி ரெண்டு ஒயர் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த ஃபேனை நம்ம நாளைக்கு மாட்டிட மாட்டோம். அந்த மாதிரி தான் இது வந்து நம்ம ஒரு டைம் கற்றுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்கும் எலக்ட்ரிக்கில் பொறுத்தளவுக்கு. நம்ம மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பசங்க இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டு லேடிஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 74 ஒரு வண்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு எல்லாமே ஒரே இதாக இருக்கும், 45 தான். இதுலேயுமே சைடு சென்சாராக இருக்கட்டும் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் எல்லாமே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கொஞ்சம் இடம் பத்தாது ரெண்டு பேர் போகிறதுக்கு, அதுக்காக தான் அந்த மாடல் உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
ஓகேங்க. இதோட ப்ரைஸ் என்ன வருது? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 74 ரூபா வருது. 74,000 ரூபா நம்ம ஷோரூம் ப்ரைஸ். இதோட மைலேஜ் என்ன கிடைக்கும்? மைலேஜ் பார்த்தீங்கன்னா 50-60 எல்லாமே நான் வந்து சொல்றது எல்லாமே பேசிக்காக ஒரு 50-60 கிலோமீட்டர் எல்லா வண்டிக்கும் அதுதான் காமன். இருக்கிறதுமே அன்ரிஜிஸ்டர்ட் மாடல் தான் இருக்குங்க. எல்லாமே நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் தான். சரி சரிங்க. இல்லை எங்களுக்கு கொஞ்சம் பெரிய பேட்டரி வேணும், 100 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதே வெஹிக்கிளில் 93 ரூபா வரும் உங்களுக்கு. பேட்டரியை வந்து நம்ம கஸ்டமைசேஷன் பெரிய பேட்டரியை நம்ம போட்டுருவோம். இந்த வண்டிங்கள இந்த வண்டிக்கு நம்ம 100 கிலோமீட்டர் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற எல்லா வண்டிக்கும் நம்ம 100 கிலோமீட்டர் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு சில சில வண்டியில் மட்டும் 200 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்க. இது வந்து வெயிட் கேஜியில எந்த அளவுக்கு கொண்டு போகலாம்? வெயிட் கேஜி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது பேசிக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு 150 இருக்கும். இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் அந்த ஸ்கூட்டி டைப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 கேஜி 250 கேஜி அது வரைக்கும் இல்லை. நீங்கள் 500 கேஜி வச்சாலும் வண்டியில இருக்கும். என்னன்னா மைலேஜ் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக பெட்ரோல் பெட்ரோல் வண்டியை கம்பேர் பண்ணால் அப்படி தானே. ஏன்னா பெட்ரோல் ஒரு லிட்டர் பெட்ரோல் அடிப்போம், லோடு கொஞ்சம் எச்சா வைப்போம், கொஞ்சம் பெட்ரோல் எச்சா குடிக்கும். அந்த மாதிரி இதில் வந்து எலக்ட்ரிக்கலில் பேட்டரி கொஞ்சம் ட்ராப் ஆகும் உங்களுக்கு. அந்த மாதிரி தான் அதுவும் உண்மையாக சொல்லிடுறேன். ஓகேங்க. இது அப்படி இந்த வண்டி எப்படி சொல்லுங்கள்? இது பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ராக்கெட் மாடல். ஓகே. இது வந்து என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னா உங்களுக்கு முன்னாடி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டராக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு அரிசி மூட்டை 2 சிப்பம் 3 சிப்பம் அந்த மாதிரி போகிறதுக்கு அந்த பெனிஃபிட் இருக்கு. இப்போ கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக ஒரு மளிகை கடை இருக்கு, காலையில் மட்டும் மார்க்கெட் போயிட்டு வருவோம், கொஞ்சம் கம்மியான மளிகை ஜாமான் வச்சுட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்கு இந்த பர்பஸ் நம்மளுக்கு இருக்கு. 2-in-1 பர்பஸ்க்காக கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் வேலைக்கு போறீங்க இல்ல கட்டட வேலைக்கு போறீங்க அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எனி டைம் ஒரு பேக் வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு சட்டி அந்த மம்முட்டி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது 89 ரூபா வரும் நம்மளுக்கு. இந்த நிஸ்பா டைப்பும் இருக்கட்டும் இந்த ராக்கெட் மாடல் ஒரே இதுதான் பிரைஸ் வரும் உங்களுக்கு. இப்ப ஆஃபர்ல பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு எக்ஸ்ட்ரா பம்பர் வரும் உங்களுக்கு. ஒரே ரெட் கலர் வேற ஏதாவது கலர் வேணா கிடைக்குங்களா? வேற கலர் பண்ணிக்கலாம். நாமளே வந்து இல்லைங்க இந்த ரெட் கலர் வேண்டாம் வேற கலர் கொடுங்க அப்படின்னா அது அடிஷனலா அவங்களுக்கு அமௌண்ட் ஆகும், நாமளே பண்ணிக்கலாம். இல்லைன்னா அவங்களே கலர் அடிச்சுக்கலாம்னா அப்படி கூட அடிச்சுக்கலாம். இது நாம நான் மாடலுங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கலர் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா அந்த மிஸ்பா டைப் மாதிரி இதுல ஒரு கிரே கலர் இருக்கு நம்மளுக்கு. இதுல வந்து 3 கலர் வரும், ஒரு ரெட் கிரே ப்ளூ இந்த 3 கலர் உங்களுக்கு மிஸ்பா டைப்ல வரும். சோ இப்ப பார்த்தா அதே மாடல் தானவா இல்ல? எல்லாமே அதே மாடல் தான், எல்லாமே அதே மாடல். கலர் மட்டும் உங்களுக்கு வேரியன்ட் கலர் மட்டும். சரி சரி. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம இந்த லோடு எல்லாம் வச்சுட்டு போறாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக பாத்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா நீங்க 1/2 டன் ஒரு 500 கிலோ ஏத்தனால வண்டி எல்லாம் தாராளமா இழுக்கும். 500 கிலோ இழுக்கும். நம்ம வந்து ஒன ஒரு யூடியூப்ல போட்டிருப்போம் நம்ம பாத்தீங்கன்னா 500 மணல் மூட்டை ஆளு அதெல்லாம் வந்து செங்கல்ல வச்சு கொஞ்சம் செக் பண்ணணும். வருஷம்லாம் 500 மூட்டை வச்சாலுமே உங்களுக்கு மேம்பாலம் இல்ல வந்து பெரிய மலை அந்த மாதிரி எல்லாமே ஏறக்கூடிய தன்மையை தான் இருக்கும். இதுக்கு என்னன்னா கம்பல்சரி இதுக்கு லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் தான் போட்டு கொடுப்போம். ஏன்னா வந்து ஒருத்தர் வண்டி ஏன்னா இதெல்லாம் எடுக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ரெகுலராக பார்த்தீங்கன்னா கடைக்கு யூஸ் பண்ணுறவங்க, மார்க்கெட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க சந்தைக்கு அந்த மாதிரி. அதுக்காக இதுக்கு லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் போடுறதுனால அவங்களுக்கு லைஃப் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். இப்போ லித்தியம் மைனிங் போட்டு இந்த வழியாக லித்தியம் மைன் போட்டோம்னா வச்சுக்கோங்க லோடு வைப்பாங்க சீக்கிரமாக ட்ராப் ஆகும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் தான் பண்ணி கொடுப்போம் இதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாகவே மெட்டல் மெட்டலில் இருக்கும் உங்களுக்கு. இதில் பிளாஸ்டிக் பார்ட்ஸோ அந்த மாதிரி இருக்காது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளை சீட் டைப்பில் ஏன் இல்லை அப்படிங்கிற டைப் யாராவது ஒரு கஸ்டமர் கேட்பாங்க. இந்த சீட் டைப்பு இந்த பிளைன் இதில் வந்து சீட்டு முதல் நம்மளுக்கு இருந்துச்சு. இப்போ நம்ம பிளைனை ஏன் கொடுக்குறோம்னா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலிண்டர் வைக்கிறீங்க ஒரு வெல்டிங் வைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல வெல்டிங் வச்சு நம்ம கொஞ்சம் ஐட்டி ஏற்றி பால் கேனு சிலிண்டரு மொத்தம் நம்ம இது ஃபுல் சிலிண்டர் 6 சிலிண்டர் வச்சு நம்ம கஸ்டமர் ஒருத்தர் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இங்கே பக்கத்தில் தான் நம்மளை பண்ணிட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி மெட்டலாக தான் இருக்கும். உங்களுக்கு சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 6 இருக்கும். உங்களுக்கு லோடு வைக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த வண்டி தூக்கி போடுற அந்த ஃபீலிங்னஸ் இருக்காது, உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். சரி சரி. லோடு எவ்வளோ தூரம் தாங்கணும் அவ்வளோ தூரம் உங்களுக்கு இருக்கும். மோட்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக தான் இருக்கும் கொஞ்சம். சரி சரி. ஏன்னா லோடு இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாடல் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இதில் முன்னாடி இந்த இடத்துல கொஞ்சம்
ஸ்பேஸ் இருக்கும். நம்மளோட திங்ஸ் ஏதாவது வேணும், பர்சனல் திங்ஸ் வேணும், அந்த மாதிரி வைக்கிறவங்களுக்கு இந்த ஆக்சுவலி வச்சுக்கலாம். மெயினாக யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லோடுக்கு, லோடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு பேட்டரி வரும். ஸோ பேட்டரி இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட், இது 50-60 கிலோமீட்டர் போகிற பேட்டரி. இப்போ வந்து நம்ம மலையிலாம் நிறையப்ப இது ஆகாது, மலையில வந்து உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கவரில் தான் இருக்கும், கவர் பண்ணி கொடுத்துருவோம். பேட்டரி உள்ளுக்குள்ள தான் செல்ஸ் இருக்கும், உங்களுக்கு வெளியவே உங்களுக்கு கவர் ஆகி தான் வரும். உங்களுக்கு மலையில அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. என்ன ஒரே ஒரு எலக்ட்ரிக்கலை பொறுத்த அளவுக்கு எல்லாமே மலைக்கு தான் பயப்படுவாங்க. ஏன் எதனால மலைக்கு பயப்படுறாங்க, நாங்கள் என்ன சொல்றோம்னா இந்த டயர் மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் முழுதாம இருக்கும். சரி சரிங்க. இப்போ இந்த பேக் டயர்ல தான் மோட்டர் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லி வாட்ச் வாங்குறோம், அது வந்து தண்ணிக்குள்ள ஊற வச்சா வாட்டர் ப்ரூஃப் மீறி தண்ணிக்குள்ள போயிடும். அந்த மாதிரி தான் இதுவும், இதுவும் வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்கும் மோட்டர். என்னன்னா ஊற வைக்கக்கூடாது தண்ணிக்குள்ள, ரொம்ப நேரம் நிற்க வைக்கக்கூடாது, 1/2 மணி நேரம். ஆனால் ரெண்டிங்கில் நீங்கள் முட்டி கால அளவு தண்ணி இருந்தாலும் 1/2 அளவு தண்ணி இருந்தாலும் வண்டியில் போயிட்டு போயிடும். அந்த மாதிரி பெனிஃபிட்டு. சரி சரிங்க. மற்றபடி நம்ம வண்டி வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணணுங்க? நம்ம வண்டி வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நம்ம உடனே வண்டி வேணும் அப்படின்னு கேட்டாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்தாங்கன்னா நம்ம உடனே வண்டி எடுக்கிற மாதிரி தான் எல்லா இதுலையும் இருக்கும். உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் ஏதாவது வேணும்னு கேட்குற கஸ்டமருக்கு நம்ம பஜாஜ் ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்குறோம். சரிங்க. அந்த பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கார்டு இருக்கும், நம்ம வாஷிங் மிஷின் முதல்ல ஏதாவது எடுத்துருப்போம் அப்படிங்கும்போது அவங்க லிமிட் கொடுப்பாங்க. அந்த கார்டு இல்லை சப்போஸ் இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டாக போடுறேன் அப்படின்னா அந்த மாதிரி கார்டு போட்டு அந்த மாதிரி கார்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பஜாஜ் ஃபினான்ஸ் ஆஃபீஸ்க்கு டைரெக்டாக கால் பண்ணி சொல்லிடுறேன். அங்கே கஸ்டமர் கேரில் போய் அவங்க ப்ரூஃப் கொடுத்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க என்னென்னு பார்த்து சொன்னாங்களே அவங்க போட்டு கொடுத்தாங்க. போட்டு கொடுத்துருங்க. சரிங்களா. மற்றபடி வேறு ஏதாச்சும் வாங்குறதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குங்களா? இல்லை எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபைனான்ஸ் கேட்பாங்க. நம்ம பஜாஜ் ஃபைனான்ஸே பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் லோக்கல் ஃபைனான்ஸ் இப்போ இனிமேல் பண்ணலான்னு இருக்கிறோம். ஏன்னா எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கம்மியான வட்டியில் ஒன்றும் லோக்கல் ஃபைனான்ஸில் யாரும் கிடைக்கல. ஏன்னா எதனாலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் எச்சா வட்டி போகுது நம்ம லோக்கல் ஃபைனான்ஸு. அது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வருவாங்க அந்த மாதிரி. இந்த பஜாஜ் ஃபினான்ஸுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா வட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். என்ன கொஞ்சம் கட்டலினா தான் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ இன்னைக்கு டேட்டா இன்னைக்கு கட்டலையா அதுக்காக ஃபைன் போடுவாங்க. ஆனால் கரெக்டாக கட்டிட்டோம்னா அதில் பெனிஃபிட் நிறையா இருக்கும் உங்களுக்கு பஜாஜ் ஃபினான்ஸ். நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் முன்னாடி உண்டால் சொன்னோம் பார்த்தீங்களா, ஃபியூச்சரில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முன்னாடி வீடியோ சொல்லிடுங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுனா இப்போ பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் ஏன் வரலன்னா உங்களுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் எங்கேயுமே இருக்கு. இப்போ இப்போதான் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு சார்ஜிங் ஸ்டேஷன். இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டருக்கு இருக்கா இல்லை ஒரு 20 கிலோ இப்போ பெட்ரோல் பங்க் மாதிரி ஒரு 30 கிலோமீட்டருக்கு இருக்கா இருந்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் கொண்டு போயிருக்காங்க. நம்மளே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கண்ட்ரோலராக இருக்கட்டும் மோட்டராக இருக்கட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் கொண்டு போகலாம். நாங்கள் ஏன்னா நம்ம சிஸ்டத்தில் கம்பெனி இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எதனாலனா நம்ம இப்போதைக்கு வீட்டில் தான் வந்து போடணும், இடையில போய் எங்கேயும் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் வருதுன்னா உங்களுக்கு பேட்டரியாக இருக்கட்டும் ரிமூவ் பண்ண முடியாது, ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். கஸ்டமர் எங்கேயாவது நின்றுட்டாங்கன்னா டக்குன்னு வேறு எதுவும் கொண்டு வந்து பேட்டரி மாற்ற முடியாது. அந்த மாதிரி கொஞ்சம் பல வகையான இது இருக்கும். இப்போ சார்ஜிங் ஸ்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சா நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் வந்துடும். இப்போ சார்ஜிங் ஸ்டேஷனும் இப்போ நம்ம கம்பெனியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லாம் எந்தெந்த இடத்துல வைக்கலான்னு. ஃபியூச்சரில் கன்ஃபார்மாக ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் வந்துடும். ஏதாவது கஸ்டமர் வேணும் அப்படி வேணும்னா நம்ம கம்பெனியில் காண்டாக்ட் பண்ணி சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் வேணால் வாங்கி கொடுக்குற மாதிரி நம்ம வந்துடும். இப்போ வந்து நம்ம கஸ்டமர் வண்டி வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி நேர்லேயே தான் கண்டிப்பாக வந்தாகணும்னு இருக்குங்களா? இல்லை 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 நம்ம பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வாங்க வரேன் அப்படின்னாங்கன்னா இப்போ நம்மள்ட்ட கூகுள் பே இருக்குது இல்லைன்னா அக்கௌண்ட்டில் நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம் அப்படின்னாலும் நம்ம டேரெக்டாக இங்கே அனுப்பிச்சி விட்டாங்கன்னா நம்ம ஹோம் டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படிங்க. டெலிவரி இப்போ எவ்வளோ லாங் வரைக்கும் பண்ணுறீங்க? நம்ம பார்த்தீங்கன்னா அது லாங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாங்குனாலும் பண்ணிக்கலாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு அந்த மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடுங்கும் போது உங்களுக்கு என்னன்னா நம்மள்ட்ட டீலர்ஷிப் இருக்கிறாங்க கொஞ்சம் சில மாவட்டங்களில். இல்லை நம்ம ஈரோட்டில் இருந்தால் வேணும் அப்படின்னா கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் அமௌண்ட் ஆகும். இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூராக இருக்கட்டும் ஒரு சேலம் அந்த மாதிரி கொஞ்சம் சுற்று வட்டத்தில் ஒரு 100 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிறாங்கன்னா நம்ம ஹோம் டெலிவரியை நம்மளே கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க என்ன கிலோமீட்டர் பேட்டரி கேட்குறாங்களோ அந்த கிலோமீட்டருக்கான பேட்டரியை கொண்டு போய் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த ஆன்லைன்லேயே கேட்டு பண்ணுறாங்கன்னு வைங்களேன், ஆன்லைனில் கேட்டு நம்ம வண்டி கொண்டு டெலிவரி பண்ண தரமாக இருக்குங்களா? ஆ தரமாக இருக்கும். நம்ம எந்த என்ன டயர் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்குங்க சார். என்ன நம்ம ஓட்டிட்டு தான் போக போகிறோம், நம்ம அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப லாங்காக இருக்கும்போது ஏதாவது வண்டியில் ஏற்றி வைக்கிறோம் டிரான்ஸ்போர்ட்டில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடக்ட் தான் பண்ணி தருவோம்.
எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஓட்டிட்டு போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த லோடு வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் போய் கொடுத்தோம். சரிங்க, உங்களுக்கு அவங்களே எதுவுமே சொல்லலை, ஏன்னா லோடில் டயர் நம்ம ஓட்டிட்டு தான் போய் ஆகும் நம்ம, ஏன்னா பெருசாக இருக்கும் உங்களுக்கு அவங்க வண்டியில் வச்சு, ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டு கொஞ்சம் செலவாகும் உங்களுக்கு. சரி, அதனால நம்ம இங்கே லோக்கலில் இருந்தால் நம்ம அப்படி கேட்டாங்க நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம இங்கே நேரில் வந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இருந்தாவே உங்களுக்கு வந்து புக்கிங்காக இருக்கட்டும் வண்டி டெலிவரியாக இருக்கட்டும் எல்லாமே ஆதார் கார்டு இருந்தாவே போதும், நம்மளுக்கு வேற எந்த ப்ரூஃபும் வேண்டியதில்லை. சரி, அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 50 to 60 kilometers 200 kilometers வரைக்கும் கஸ்டமைசபிள் பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமர் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 120 kilometers போகிறேங்க எனக்கு அதுக்குள்ளே கொடுங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், இல்லைங்க எனக்கு ஒரு 50 kilometers தான் போவேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், இல்லைங்க நான் ஒரு 200 kilometers போகணும் இல்லை ஒரு 150 அந்த மாதிரி போகிறதுனாலும் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட வந்து கஸ்டமைசபிள் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாகவும் இருக்கும் கேட்குறீங்களா, ஃபிக்ஸ்டு இல்லைங்க ரிமூவலாக பண்ணிக்கிறதுனாலும் ரிமூவல். நம்ம பார்த்தீங்கன்னா பேட்டரியை நம்ம கான்ஃபிடென்ட்டாக பார்த்துக்கலாம், நம்ம நாளைக்கு எங்கேயாவது வண்டி நின்னாலும் வேறு யாராவது பேட்டரி இப்போ எங்களுக்கே கால் பண்ணாங்கன்னா இப்போதைக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் இல்லாதனால நம்மளுக்கு கால் பண்ணால் நம்ம கொண்டு போய் கொடுத்துடலாம், பேட்டரி ரிமூவ் பண்ணி ரிமூவலாக வச்சுருந்தாங்களா. சரி, அந்த மாதிரி சாய்ஸ். அது லாங் எவ்வளோலாம் கொண்டு போவீங்க அப்படி? இப்போ லாங் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு சிட்டிக்குள்ளே பண்ணிட்டு இருக்கிறோம், பெரிய லெவலில் நம்ம இல்லைங்க, ஈரோடு சிட்டிக்குள்ளே நம்ம இந்த மாதிரி லோக்கல் நின்றுச்சுன்னா வாங்கி கொண்டு போய் கொடுத்துருவீங்க, நின்றுச்சுன்னா எந்த இடத்துல இருக்கிறீங்க கால் பண்ணாங்கன்னா நம்ம கொண்டு போய் கொடுத்துற மாதிரி இருக்கும். ஃபியூச்சரில் என்ன ஒரு ஐடியா பண்ணியிருக்குங்கன்னா நம்ம அதுக்கு ஒரு ஏதாவது வண்டி யூஸ் பண்ணி எந்த இடமா இருந்தாலும் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி நம்ம கம்பெனியில் பேசிக்கிறேன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு சங்கரால வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரைஸோட ஒரு வண்டியோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்தோம், டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தோம். நம்ம வந்து வண்டி மட்டுமே இல்லாமல் ஓவராலாக நம்ம வந்து ஒரு இமோட்டார் வாங்கணும் அப்படின்னாவே அதுக்கு என்னெல்லாம் பார்த்து வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷனாக இந்த வீடியோ சொன்னாங்க. இந்த பைக்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கலர் லைட்டிங் ஆகட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரீன் லைட்டு ஒயிட்டு ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வண்டி வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டர்ஸ்டேஷன்னால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே பண்ணித்தரேன். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து வெளியே போய் எடுத்துக்கலாம் பண்ணலாம் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பெட்ரோல் வண்டி வாங்கினா மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு இல்லை, இங்கே இந்த இமோட்டருமே பண்ணலாம். பார்க்குறதுக்கு லுக்கும் சூப்பராக இருக்குது, ரெட் கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ அண்டு ஒயிட்டுமே சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லோடு வண்டி கட்டணம் பார்த்தீங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அந்த ஒர்க்ஃபுல் வண்டின்னு சொல்லலாம். ஸோ பாருங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டு தூக்கணும்னு சொல்லுவாங்க, ஒரு பெட்ரோல் வண்டி எடுத்திங்கன்னா கூட அந்தளவுக்கு கொண்டு போக முடியாது. இங்கே வந்து ஒரு வண்டி லோடு கொண்டு போகிறதுக்காக ஒரு லோடு கொண்டு போய் அதில் ஏன் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வண்டி சூஸ் பண்ணலாம். அது ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ 500 kilos தான், 500 kilos கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 500 kilos வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீலர்லேயே கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 4-wheeler வாங்குவாங்க, 4-wheeler வாங்கி அதை வந்து கொண்டு போவாங்க. ஸோ அதுக்கெல்லாமே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸ் அந்த வண்டின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து வாங்குற மாதிரிங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் லொக்கேஷன் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கு தான் ப்ரைஸும் நீங்கள் வந்து பெட்ரோல் டீசல் விலை எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல்ஸ் அதுக்காக வந்து ஆகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இமோட்டர்ஸ் வாங்கலாம். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸ். அண்ட் டெசிஷன் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வரும், அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருப்பார், பவர் ஸ்டேஷன் எங்கேயும் இல்லாத அந்த ஒரே காரணத்தினால ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து என்ன கொண்டு வரல, அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னார். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து சைன் அவுட் ஆகிறது உங்கள் கோபல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.